ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் 2023 கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட் பார்க்கலாம். ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் டோட்டலாக எத்தனை பேர் கவுன்சிலிங் கலந்துக்கிறாங்கன்னா 176,744. இதில் கவர்மெண்ட் ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா 27,866. ஓகே, இதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணி ரெடி ஆகிருக்காங்க ஒரு 80,000 பக்கம்தான் இருப்பாங்க. 176,744 அங்கே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பார்த்தோம்னா ஓசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்கில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் ரேங்கில் 7.5 ரிசர்வேஷனில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா ஓசி கேட்டகரியில் 480 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதில் ரவுண்டு 1 கலந்துக்கிற மாணவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். 8,000 ஸ்டூடெண்ட்டும் இந்த 490 ஸ்டூடெண்ட்டுமே ரவுண்டு 1 போயிட மாட்டாங்க ஓசி கேட்டகரியில். அதே போல் பிசியில் பார்த்தோம்னா ஜென்ரல் ரேங்க் எவ்வளவு இருக்குதுன்னா 81,450. கவர்மெண்ட் ரேங்கில் 9,200. பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, வழக்கமாக இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் பர்டிகுலராக ரவுண்டு 1 அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்க போகிறாங்க, ஜென்ரல் ரேங்கில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ரேங்கில் இருந்தாலும் சரி எத்தனை ஸ்டூடெண்ட் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த ரவுண்டில் நம்ம என்னென்ன மாற்றங்கிறத பார்க்கலாம். பிசி முஸ்லீம் ஜென்ரல் ரேங்கில் 8,580 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. 7.5 ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ரேங்கில் வந்து 691 ஸ்டூடெண்ட்ஸு கலந்துக்க போகிறாங்க. அடுத்தது எம்பிசிலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட் ரேங்கில் 49,880 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்க போகிறாங்க. கவர்மெண்ட் ரேங்கில் 7.5 ரிசர்வேஷனில் 10,380 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. இதில் பர்டிகுலராக ரவுண்ட் 1 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க, 1,000 பேர் போயிருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸில் ஜென்ரல் ரேங்கில் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா 27,090 இருக்காங்க. கவர்மெண்ட் ரேங்கில் பார்த்தோம்னா 5,300 இருக்கிறாங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போவும் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எஸ்சிஏ வந்து ஜென்ரல் ரேங்க் 3,840 இருக்குது, கவர்மெண்ட் ரேங்க் வந்து 1,420 இருக்குது. அதே போல் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ரேங்கில் 890 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் ரேங்க் வந்து 270 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீ எந்த ரவுண்டில் இருந்தாலும் உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல ஸ்கோப் இருக்குது. தட்ஸ் ஆல்பா, தேங்க்யூ.